ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பி வெர்ப்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு இந்த வீடியோல பி வெர்ப் பத்தி நாம டீடைலா பார்க்கறோம். ஸோ தமிழ் மீனிங் வந்து பி அப்படின்னு சொன்னால் இரு அப்படின்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த வேர்பெல்லாம் சிட், சாட், சாட், ஈட், ஏட், ஈட்டன், ட்ரிங்க், ட்ராங்க், ட்ரங்க், கோ, வெண்ட், கோன், கம், கேம், கம். இதெல்லாம் எப்படி வேர்ப், சரிங்களா? அதே மாதிரி இந்த பியும் ஒரு வேர்ப் தான், ஓகேங்களா? பி வந்து ஆம், இஸ், ஆர் அப்படின்னு சிம்பிள் ப்ரெசண்டில் யூஸ் பண்ணுவோம். இதே வந்து பாஸ்ட் டென்ஸில் வந்து வாஸ், வர் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் பீன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த பி வேர்ப் வந்து ரெண்டு விதமாக நாம் யூஸ் பண்ணலாம் சென்டென்ஸில். இதே வந்து இந்த சிட், ஈட், ட்ரிங்க், கோ, கம் இதெல்லாம் வந்து மெயின் வேர்பாக மட்டும்தான் வந்து ஃபங்க்ஷன் ஆகும் சென்டென்ஸில். அதே இந்த பி வேர்ப் மட்டும் உங்களுக்கு மெயின் வேர்பாகவும் நீங்கள் ஃபங்க்ஷன் பண்ணலாம், ஹெல்பிங் வேர்பாகவும் ஃபங்க்ஷன் ஆகும் சென்டென்ஸில், ஓகேங்களா? அதை தான் நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த பாருங்கள், நம்ம இந்த பி வேர்பை வந்து ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கிறோம், சரிங்களா? இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் பி வந்து ஆம், இஸ், ஆர் அப்படின்னு யூஸ் ஆகுது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாஸ்ட் டென்ஸில் வந்து வாஸ், வர் அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃப்யூச்சருக்கு மட்டும் எந்த மாற்றமும் இல்லாமல் பி அப்படின்னே வரும். நான் சென்டென்ஸ் எழுதும்போது தெளிவாக சொல்கிறேன். பர்ஃபெக்ட் டென்ஸில் பாருங்கள், பீன் அப்படின்னு தான் வந்து இந்த பி ஃபார்ம் வந்து வரும், ஓகேங்களா? பியுடைய மீனிங் வந்து இருன்னு சொல்லியிருக்கேன். இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு நாம் வந்து மெயின் வேர்பாக இந்த பி வந்து ஒரு சென்டென்ஸில் மெயின் வேர்பாக எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நாம் இல்லை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், இந்த ப்ரெசன்ட் டென்ஸில் பி வந்து ஐ ஆம் அ டாக்டர் அப்படின்னா நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன். இந்த ஆம் பார்த்தீங்கன்னா பி வேர்பில் நான் சொல்லியிருக்கேன் ஆம், இஸ், ஆ. இது சப்ஜெக்டை பொறுத்து மாறுபடும். இப்போ இந்த ஆம்னு வந்திருக்கு, ஆம்னு சொல்கிறது வந்து இரு அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஐ ஆம் அ டாக்டர், நான் ஒரு டாக்டராக இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரிக்க ஷீ இஸ் அ டாக்டர், அவள் ஒரு டாக்டராக இருக்கிறாள். தி ஆர் டாக்டர்ஸ், அவர்கள் டாக்டராக இருக்கிறார்கள் அப்படின்னு இது மீனிங் பண்ணும், சரிங்களா? இதுதான் வந்து பி வெர்ப், சரிங்களா? ப்ரெசன்ட் டென்ஸில் ஃபங்க்ஷன் பண்ணுது. இதே வந்து பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் வாஸ் வேர்ன்னு சொல்லியிருக்கேன். இங்கே வந்து பாஸ்ட் டென்ஸில் பார்த்தீங்கன்னா வாஸ் வேர்ன் தான் வரும். சப்ஜெக்டை பொறுத்து வாஸ் வேர் மாறுபடும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ வாஸ் அ டாக்டர், நான் ஒரு டாக்டராக இருந்தேன் அப்படின்னு வரும், சரிங்களா? பாஸ்ட் டென்ஸ் இருந்தவங்களால. ஷீ வாஸ் அ டாக்டர், தே வர் டாக்டர்ஸ், அவர்கள் டாக்டர்களாக இருந்தார்கள் அப்படின்னு வரும், சரிங்களா? அதான் இந்த வாஸ் வேர்ப் எப்படி யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பி வேர்பை வந்து நம்ம இங்கே வாஸ் வேர்னு யூஸ் பண்ணுறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள், இந்த ஃப்யூச்சர் டென்ஸில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஐ வில். நம்ம வந்து வில் போட்டு தான் ஃப்யூச்சர் டென்ஸ் வந்து எழுதுவோம், இது எல்லாத்துக்குமே தெரியும். ப்ளஸ்ஸு இந்த பி வந்து அப்படியே வருங்க. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆம், இஸ், ஆர்னு ப்ரெசன்ட் டென்ஸில் வருது, வாஸ் வர் அப்படின்னு பாஸ்ட் டென்ஸில் வருது, பீன் தான் ஃப்யூச்சர் டென்ஸில் வரும் எந்த மாற்றமும் இல்லாமல். அதே மாதிரி நம்ம சென்டென்ஸ் எழுதும்போது
I will be a doctor. நான் ஒரு டாக்டராக இருப்பேன் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? ஸோ அதே தான், ஷீ வில் பி அ டாக்டர், அவள் ஒரு டாக்டராக இருப்பார். இப்போ இந்த பி வந்து அப்படியே நம்ம கொண்டு வந்துடுறோம். இதோட நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் வந்து வில் போட்டு எழுதுறோம். தே வில் பி டாக்டர்ஸ், அவர்கள் டாக்டர்களாக இருப்பார்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ வுட் ஹாவ் பீன் அ டாக்டர் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு டாக்டராக இருந்திருப்பேன் அப்படின்னு அர்த்தம். செகண்ட் பாருங்கள், ஷீ வுட் ஹாவ் பீன் அ டாக்டர், அவள் ஒரு டாக்டராக இருந்திருப்பாள் அப்படின்னு அர்த்தமாகுது, சரிங்களா? தேர்ட் ஒன் பாருங்கள், தே வுட் ஹாவ் பீன் டாக்டர்ஸ், அவர்கள் டாக்டர்களாக இருந்திருப்பார்கள் அப்படின்னு நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா மெயின் வேர்பா, இந்த பி வேர்ப் வந்து மெயின் வேர்பா எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நம்ம பார்த்தோம். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன், பி வேர்ப் வந்து மெயின் வேர்பாகவும் ஹெல்ப்பிங் வேர்பாகவும் ஃபங்க்ஷன் பண்ணுவோன்ட்டு. மெயின் வேர்பா எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பிங் வேர்ப். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப்பிங் வேர்பாக எப்படி நம்ம செயல்படுது அப்படின்னு பார்க்கலாம், சரிங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ஷீ இஸ் வாட்சிங் டிவி, அவள் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சிங் அப்படிங்கிற ஒரு மெயின் வேர்புக்கு இந்த இஸ் வந்து ஒரு ஹெல்ப்பிங் வேர்பாக இங்கே ஃபங்க்ஷன் பண்ணுது இந்த சென்டென்ஸில். இந்த இஸ்ங்கிறது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பி வேர்ப் அதுதான். இது வந்து மெயின் வேர்பில் வர்றது நம்ம இப்படி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ இது வந்து இந்த மெயின் வேர்புக்கு ஒரு சப்போர்ட்டிவாக ஹெல்ப்பிங் வேர்பாக இருந்து இதனுடைய காலத்தை காட்டுது, இது என்ன காலம் அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு, சரிங்களா? இதில் காமிக்குது. இப்போ அடுத்து பாருங்கள், இந்த பாஸ்ட் டென்ஸில் ஷீ வாஸ் வாட்சிங் டிவி, அவள் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தான்னு நம்ம சொல்கிறோம். இதுலேயும் வந்து இந்த மெயின் வேர்ப் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு வந்து இந்த வாஸ் வந்து ஒரு ஹெல்ப்பிங் வேர்பாக இருந்து பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு காமிக்குது, சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஷீ வில் பி வாட்சிங் டிவி, அவள் டிவி பார்த்துக்கிட்டு இருப்பா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் வேர்புக்கு இந்த பி வந்து ஒரு ஹெல்ப்பிங் வேர்பாக இந்த இடத்துல ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ லாஸ்ட் ஒன் பாருங்கள், இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ், அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஷீ ஹாஸ் பீன் வாட்சிங் டிவி, அவள் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பீன் வந்து இந்த வாட்சிங்கிற ஒரு மெயின் வேர்புக்கு வந்து பீன்ங்கிற ஒரு வேர்ப் வந்து பி வேர்ப் வந்து ஒரு ஹெல்ப்பிங் வேர்பாக ஃபங்க்ஷன் பண்ணுது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு பி வேர்பை பற்றி டீட்டெயிலாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக காமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ.